தமிழ் நியூஸ் இன்டர்நேஷனல் இது மக்கள் ஊடகம் நாடாளுமன்ற தேர்தலின் நிலவரம் தமிழ் செய்திகள். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அதிக சதவீத வாக்குகளையும் ஆர்வத்துடன் ஒரு புதிய மாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் நம்பி வாக்களித்துள்ளனர். இந்த தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற பலதரப்பட்ட கட்சிகள் தனித்தும் கூட்டணியுடனும் போட்டியிடுகின்றனர். ஆனால் மக்களை பொறுத்தவரை எந்த கட்சியின் வேட்பாளர் மக்களின் மனதில் இருக்கிறார்கள் என்று எவருக்கும் தெரியாது. அவரவர் வாக்களித்த வேட்பாளர்கள் மக்களுக்கு நல்லாட்சியும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார்கள் என்று நம்பி வாக்களித்துள்ளனர். தமிழகத்தில் காவல்துறையின் சிறப்பான பணி பல நூறு இருந்தாலும் இந்த தேர்தலில் காவல்துறையின் பணியை சொல்லியே ஆக வேண்டும். அந்த அளவிற்கு மக்களுக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்பையும், முக்கியமாக பெண்கள் தனியே வந்து வாக்களித்து செல்லும் அளவுக்கு பாதுகாப்பு பலமாக இருந்தது. இந்த வகையில் சிறப்பான காவல்துறையின் பணிக்கு எங்கள் தமிழ் செய்திகள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்புல நல்லதா இருந்துச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்ல, ஈஸியா போயிட்டு ஈஸியா வந்துடலாம். கொஞ்சம் காலியா தான் இருக்கு இந்த டைம்ல, ரஷ் இல்ல, பாதுகாப்புலாம் நல்லா இருக்கு, எல்லா வாக்காளர் எல்லாம் வாக்கு போட்டுட்டு இருக்காங்க, நல்லபடி அந்த பிரச்சனை இல்ல. பாதுகாப்பு எங்க இல்ல, நல்லா இருந்தது சார். பெண்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வசதி செஞ்சு? ஆ, எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். ரொம்ப பொறுமையாகவே தான் போகிறாங்க எல்லாருமே. போன உடனே நாங்கள் போட்டு வந்துட்டோம். இல்லை, நல்லா இருக்கு. எந்த விதமான எரிஞ்சலோ நான் எந்த விதமான கட்டாயமோ கிடையாது. நம்ம சுயமாக நம்ம இஷ்டப்பட்டு நிதானமாக தாராளமாக ஓட்டு போடலாம். ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில் வாக்களிக்கிறாங்க. எந்த விதமான பதட்டமோ எந்த விதமான ஒரு கட்டாயமான இதுவோ எதுவுமே கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல் மிகவும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப அமைதியாக நடக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. வாக்குச்சாவடியில் அந்த போலீஸோட பாதுகாப்பு அமைதியான முறையில் வாக்களிக்க ஆட்சியை பொறுத்தவரையில் நமது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதற்கு எதிரான ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி மக்களுக்கு திருப்தி இல்லாத ஆட்சி. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் மக்கள் இந்த ஆட்சிக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் கலைஞரின் தலைமையில், தளபதியின் தலைமையில் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். 40 தொகுதிகளிலும் வெற்றி காண்போம். பாரத பிரதமரை நிர்ணயிக்கூடிய தலைவர் எங்க தாளை தலைவர் கலைஞராக இருப்பார் என்று உறுதியாக நம்புகிறோம். பிரகாசமா இருக்கு சார். புரட்சித்துறை அம்மாவுடைய செயல்பாடு, அம்மாவுடைய ஆட்சி திறமை எல்லாமே அருமையா இருக்கு. மக்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அம்மாவை பிரதமரை பார்க்கறது மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆவேசமா ஆசையா இருக்கு. மோடிங்கிறது வந்து அலை சொல்றாங்க, அந்த அலையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அம்மாவுடைய அலைனா திராவிட பாரம்பரிய சைத்தியம் என்று ஒரு பெண்மணி இந்த இந்திய நாட்டு ஆளக்கூட தனியா பேசுறாங்க, முன்னு நிக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவர், இந்திய தலைவி அவங்க தான். நம்முடைய அருமை வேட்பாளர் யா கிரிராஜன் அவர்கள் வெற்றி பெற காலையிலிருந்து தொண்டர்கள் ஒற்றுமையோடு இந்த பகுதியில் வேலை செய்து யா கிரிராஜனை வெற்றி பெற செய்வது நிச்சயம் 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 என்று நிச்சயம் 40 அம்மா சாப்பிடுவது வெற்றியாக தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னையில் செய்த சாதனையும் அறிந்து மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த தேர்தலில் முடிவு செய்து சிறந்த முறையில் வாக்களிக்க சென்றுள்ளார்கள்.